வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்க கூடிய வால் ஹேங்கிங் பார்க்க போறோம் ரொம்பவே ஸ்பெஷலான வால் ஹேங்கிங்ஸ் அதுலயுமே இதுல ரொம்ப என்னை கவர்ந்து இழுத்துது அப்படின்னா வாராகி அம்மனுக்கு வந்திருக்க கூடிய வால் ஹேங்கிங் ஒரு சில பேர் இப்போ அம்பால எல்லா இடத்துலையும் தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அம்பாள் வந்து அவங்களுடைய ஆபீஸ்ல எனக்கு தனியா வச்சுக்க இடம் இல்லைன்றவங்க கூட வால்ல அழகா ஹேங் பண்ண பண்ற மாதிரி ரொம்ப அழகா வந்திருக்கு வாங்க இப்போ ஒவ்வொரு வால் ஹேங்கிங்கா பாக்கலாம் எல்லாமே வித்தியாசமா புதுசு புதுசான மாடல்ல இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே அழகான சைஸ்லையும் அழகான உருவத்திலையும் வந்திருக்கு வாங்க இப்போ ஒண்ணு ஒன்னா பாக்கலாம் வலம்புரி விநாயகர் பித்தளையில வர்றதே ரொம்ப ரேரு அதுவும் வால் ஹேங்கிங்ல வர்றது ரொம்பவே இல்லவே இல்லைன்னே சொல்லலாம் நல்லா ஒரு திருவாச்சி மாதிரி எல்லாம் வச்சு ரொம்ப அழகா பிரம்மாண்டமா கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாவும் இருக்கு ஏன்னா இது ராஜகணபதி மாதிரி நல்லா வந்து ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்கிற மாதிரியான தோற்றம் பன்னெண்டு இன்ச்சு உயரத்துல வளம்புரி விநாயகர் அழகா ஹேங்கிங்ல லக்ஷ்மி அழகா வால் ஹேங்கிங்ல பதினோரு இன்ச்சு உயரத்துல ரொம்பவே அழகா அட்ராக்டிவா இருக்கு நல்லா வந்து ஒரு தாமரை பீடத்துல ஸ்வர்ண லக்ஷ்மியா கையில பொற்குடம் வச்சு நமக்கு காட்சி தர்ற மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லக்ஷ்மி எல்லாமே நமக்கு வந்து இன்னுமே நல்ல ஹெவி கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ மூணு கிலோ வெயிட்ல எல்லாம் வந்தாங்க இப்ப இருக்கக்கூடிய லக்ஷ்மியும் லக்ஷ்மி வந்து ரெண்டு ரெண்டரை கிலோ தான் வெயிட்டு ரொம்ப அழகாகவும் இருக்காங்க பதினோரு இன்ச்சு உயரத்துல இவங்களுக்கு பேரா வச்சுக்கிற மாதிரி சரஸ்வதியுமே வந்திருக்காங்க அழகா தாமரை பீடத்துல சரஸ்வதி பக்கத்துலயே அன்னம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க வீணையை வச்சுட்டு சரஸ்வதி தேவி இருக்கிற மாதிரி விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி மூணுமே எங்களுக்கு செட்டாக வால் ஹேங்கிங்கில் கொடுக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இதை பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அவங்க வேணுங்கிறவங்க நீங்கள் இமிடியேட்டாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இது இப்போ தான் புதுசாக போட்டிருக்கிறோம் எல்லாத்துலேயுமே வந்து கம்மியான பீசஸ் தான் இருக்குது கலசம் வாசலில் வைக்கிறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க நிறை கலசம் மாதிரி அதுலேயுமே லக்ஷ்மியும் விநாயகர் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இப்போ வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து டு பதினோரு இன்ச்சு உயரம் நல்ல ஒரு ஹெவியாக அழகாக பார்க்கவே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான வால் ஹேங்கிங் பெருமாள் தாயார் பெருமாளோட வால் ஹேங்கிங் பெருமாள் வந்து வால் ஹேங்கிங்கில் பெரிய பெரிய பெருமாள்லாம் இருக்கார் சின்ன சைஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு ரொம்ப அழகாக பெருமாளும் தாயாரும் வால் ஹேங்கிங்கில் பேராக நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாவும் நேச்சுரலாகவும் கொண்டு வந்திருக்காங்க உயரம் பெருமாள் வந்து எட்டு இன்ச்சு உயரம் தாயார் வந்து ஏழு இன்ச்சு உயரம் ரொம்ப அழகா பேரா கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா வாராகி அம்மன் தாமர பீடத்துல உட்கார்ந்து மாதிரி அம்பாள் சங்கு சக்கரத்தோட அபேகஸ்தம் வரதகஸ்தத்தோட நான்கு கரங்களோட வால் ஹேங்கிங்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்காங்க எல்லா இடத்துலையும் அம்பால பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஆசையா வாங்குவாங்க எனக்கு இந்த ஹேங்கிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட பத்து டு பதினோரு இன்ச்சு உயரம் வெயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ வெயிட்டு அழகா கஜலட்சுமியும் விநாயகரும் வால்ஹெங்கிங்ல ரவுண்டா கஜலட்சுமி வந்து அப்படியே பார்க்கடல்ல இருக்கிற மாதிரி அது கீழே வந்து அப்படியே அல அலையா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி விநாயகருமே ரொம்ப அழகா எடுப்பா இருக்கும் இந்த விநாயகர் லக்ஷ்மி எப்பவுமே வந்து வழக்கு கடைக்கு வர்றவங்க கிஃப்ட்டுக்காகவும் சரி வீட்டில் அலங்காரத்துக்காக மாற்றுறதுக்காகவும் சரி ரொம்ப ஆசையா வாங்குவாங்க வால் ஹேங்கிங்ல ஹனுமான் முதல் முறையாக நல்ல பெரிய சைஸ்ல வந்திருக்கார் பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலேயே இவரோட உயரம் அழகா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி கதையெல்லாம் வச்சு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ரொம்ப நேச்சுரலாவும் ஒர்க்கு ஒர்க் வந்து அவ்வளோ அழுத்தம் திருத்தமாகவும் இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அவ்வளோ அழகு வால் ஹேங்கிங்கில் புத்தா ஒரு பதினாலு இன்ச்சு உயரம் பதினாலு டு பதினஞ்சு இன்ச்சு உயரத்துல ரொம்ப அழகா பார்க்கவே வந்து ஒரு சாந்தமான ஒரு தோற்றம் நம்மளுக்கும் நமக்கும் மனசுல ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடிய புத்தா ரொம்ப அழகா வால் ஹேங்கிங்ல இது வந்தது அப்படின்னாலே நிறைய பேர் கிஃப்ட்டுக்காகவும் சரி ஒரு யோகா சென்டர் அந்த மாதிரி இடங்களுக்கும் சரி இந்த புத்தாவை வாங்கி மாற்றுறாங்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் நாம் இன்றைக்கி பார்த்தேன் இந்த வால் ஹேங்கிங்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் வால் ஹேங்கிங்னு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும் அது தனி கேட்டகரியாவே கொடுத்துருக்கோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் டெக்ரே வால் ஹேங்கிங்னு ஒரு தனி கேட்டகரியே இருக்குது அதில் நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட ஹைட்டு வெயிட்டு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம் அதெல்லாம் பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் ஆன்சர் பண்ணுவோம் எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பத்து மணில இருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலுக்கு நாங்க மறுநாள் தான் வந்து ஆன்சர் பண்றோம் ஸோ நீங்க இந்த இடைப்பட்ட நேரத்துல ஃபோனை எடுக்கல அப்படின்னாலும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்